शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वर. அதாவது வளரும் வந்து வேதம் படித்த பிரம்மவித்துல பிரம்மன் வேதத்துக்கும் பேருந்து வேத வித்துகள்ல சிரேஷ்டனானவர்களே பெரிய பாக்கியம் உங்களுக்கு பாக்யவந்தா. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை சமாதியோடு, சமாதின்னு சொன்ன மனசுல சாஞ்சல்யம் இல்லாமல் ஏகாக்கிரமாக மனசை வச்சிருந்து சொல்ல போற கீதையை நீங்கள் கேளுங்கள். ரொம்ப ரகசியமான ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த ஞானம் எப்பேற்பட்டதுன்னா தத்துவஞானம் இருக்கே வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த தத்துவ ஞானத்தை இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதனால ரொம்ப கவனமாக கேளுங்க. அது என்ன தத்துவம், அந்த தத்துவத்தை பற்றி என்ன சொல்லி கொடுக்க போறார் அப்படின்னு பார்ப்போம். ஒரு தத்துவம் இருக்கான், அந்த தத்துவம் எப்படின்னு கேட்டா சதசிங்கம். தானே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கு, அதாவது அது பிரகாசிக்கிறது இன்னொரு பிரகாசத்தை அது அபேட்சிக்கிறதே இல்லை. அதனால தானாவே பிரகாசிக்கக்கூடிய சுப்பிரகாசமான ஒரு தத்துவம், அதுவே சத்தியம், அதுவே சைத்தன்ய ஸ்வரூபம், அதுவே ஆனந்த ஸ்வரூபம். அத்விதீயமாக வேற இருக்கு, அது ஒன்றுதான் இருக்கே தவிர அதை போல இன்னும் கிடையாது, வேற எதுவுமே அது கிடையாது, அதை தவிர்த்து எதுவும் கிடையாது. அந்த ஒரு தத்துவம் இருக்கே அது சம்பூர்ண பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கு. இதுதான் சிருஷ்டிங்கிறது ஒரு லட்சணம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய கர்த்தான்னு சொல்ல சொல்ற சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லுது. சிருஷ்டிகர்த்தா சம்ஹார கர்த்தா ஸ்திதி கர்த்தா எல்லாமே அவர்தான். சம்பூர்ணமான இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர், அதை காப்பவர், அதை சம்ஹாரம் பண்றவர் அப்படிப்பட்ட கர்த்தா அவர் தான். இந்த வத்ஞானத்துக்காக சொன்னே சுப்பிரகாசமான சைத்தன்ய சுரூபமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் தான். அது வாஸ்தவத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த பரமசிவ தத்துவம் இருக்கே இப்ப மேல் கொண்டு பசு பாஷங்கள்லாம் சொல்ல போறோம். பசு பசுவான ஜீவர்கள் இங்க வந்து பசு சத்தத்தினாலே ஜீவாத்மாக்கள் எடுத்துக்க வேண்டியது. அந்த ஜீவன் எப்ப பேரு பேரு வரும் அப்படின்னு கேட்டாக்க பந்தத்துல இருக்கும்போதுதான் ஜீவன் பேரு. பந்தத்துல இருந்து வெளியில வந்தாச்சுன்னு சொன்னா அவன் பரமாத்மா தான், வேதாந்த சித்தாந்தப்படி. அதனால பசுவாக இருக்கும்போது இந்த ஜீவர்களுக்கு எந்த பாஷம், பாஷங்கிறது கயறு, பந்தத்துக்கு ஏது இவா எதனால சொல்லப்பட்டிருக்காளோ அது ரெண்டையும் காட்டிலும் வித்தியாசமானவர், வித்தியாசமான சொல்பம் இது. சொன்ன அந்த வஸ்து பசுக்களும் பாஷங்களும், பசு எப்படி இருக்கு, சம்சாரியா இருக்கு, ஆனா இந்த சொல்பம் அப்படி இருக்கா இல்லை, இது அகம்சாரி ஆத்மதத்துவம். அந்த பசு எப்படி இருக்கு, கட்டி போட்டிருக்கு, இது எப்படி இருக்கான்னு கேட்டா இல்லை. அதனால பசு பாஷை ஏற்பட்ட ஒரு பெரிய பக்குவம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுதான் தூத்த தீட்டையுடைய ஆரம்பம். இந்த ஜெகத்துல ஜெகத்து தானே சொல்ல ஆரம்பிக்கிறார், எப்படி வந்தது? அப்ப இந்த ஜெகத்து பசு இத ரெண்டையும் பத்தி சொன்னாதான் நமக்கு பசுபாச விலக்கணாக அப்படிங்கறது நிரூபணம் பண்ணினதாக ஆகும். அதுக்கான முதல்ல ஜெகத்தை சொல்ற ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருகிவி, இப்படியாக அஞ்சு மகாபூதங்கள். இந்த அஞ்சு மகாபூதங்களுக்கு அஞ்சு குணங்கள் இருக்கு. சப்த வருஷ ரூப ரச கந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு குணங்கள். ஆகா இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா அஞ்சு அஞ்சு பத்து. அதுக்கப்புறம் இந்த அஞ்சு மகாபூதங்கள்லேருந்து வந்த அஞ்சு கர்மேந்திரியங்களும் அஞ்சு ஞானேந்திரியங்களும் இது பத்து பக்கம் இருபது அச்சு. இந்த பிராணாபான உதான தியான சமான அப்படின்னு சொல்லி அஞ்சு வாயுக்கள் சொல்றோம் இல்லையா, இன்னும் ஒரு அஞ்சு வாயுக்கள் கூட உண்டு அப்படின்னு அஞ்சு வாயுக்கள் சொல்ற.
இந்த அஞ்சு வாயுக்களுக்கு தனித்தனி வேலை எல்லாம் சொல்லியிருக்கு. சிலது வந்து கொட்டாமி விடுறதுக்கு போகணும் அப்படின்லாம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் 10 வாயுக்கள் சொல்றது உண்டு. அப்படி எடுத்துருந்தாருங்க பஞ்ச வாயுவகா. இப்ப எத்தனை ஆச்சு? 30 ஆச்சு. மனோ புத்தி அகங்காரா சித்தஞ்சேதி சதுர்த்தயம். இது 4 அந்தக்கரணம் ஆயிருக்கு. இது பிரசித்தமா இருக்கு. 34. இப்ப இந்த 34 சொல்றோமே, இந்த 34க்கும் காரணமா மூல காரணமா இருக்கக்கூடியது ஒண்ணு, அது அவிதி. அதை சேர்த்தா 35. இந்த 35க்கு அப்புறம் 36வது இந்த பசுன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா இருக்கானே, இவன் வந்து 36வது தத்துவங்கள்னு சொல்றது. 36 தத்துவங்கள். இப்ப என்னாச்சு? இந்த 36க்கே இவனுக்கு இந்த 6வது ஜீவாத்மாக்கு பசு அப்படின்னு ஏன் பேருன்னு கேட்டா, பாசத்தினால கட்டப்பட்டு இருக்கானோ இல்லையோ. பசு வந்து கட்டி போடுறது வழக்கம். அதே மாதிரி இவன் கட்டுப்பட்டு இருக்கிறதுனாலே இவனுக்கு பசுன்னு பேர் வந்தது. அந்த சம்பூர்ண ஜெகத்தை இப்ப சொன்னது 36 இருக்கு. இதெல்லாம் ஜெகத்துல அடங்கும். இத்தனை பெரிய எல்லா ஜெகத்தையும் மொத்தமா பண்ணினவர் யாரோ அவர் வந்து பசுவை காட்டிலும் வித்தியாசப்பட்டவர். பசுனா இப்ப ஜீவாத்மான்னு சொல்லணும். ஜீவாத்மாவோட ஜீவாத்மாவுக்கு பந்தம் இருக்கு இல்லையா, அவருக்கு பந்தம் கிடையாது. அதனால இவனை காட்டிலும் வித்தியாசப்பட்டவர் யாரே? அந்த பரசிவன். இப்ப இந்த பசுவை காட்டிலும் விலட்சணமாக பரசிவன் இருக்கார் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த பசுக்கள் யாரு? ஜீவாத்மான்னு சொன்னோம். அதைத்தான் இப்ப மேல சொல்ற. இந்த அஜானியாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் இருக்காளே, இவாளதான் பசுன்னு சொல்றதான். அவன் கட்டப்பட்டு இருக்கிறதுனாலே, பாசத்தினால கட்டப்பட்டு இருக்கிறதுனால இவன் வந்து பசுவாகிறான். இப்ப அவளுக்கு அஜ்ஞானம் எப்படி வந்ததுன்னு சொன்னா, இந்த அஜ்ஞானம் எப்ப வந்தது எல்லாம் சொல்லக்கூடாது. இது அனாதியாக இருந்துருக்கு. இந்த பசுன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு அஜ்ஞானமானது இந்த பாசம் எப்ப வந்தது போட்டதுன்னு சொல்ல காலம் கிடையாது. சம்சாரத்துக்கு விதையாக இருக்கான் அஜ்ஞானம் வீதமா இருக்கு. ஏன்னா இது மூலமா தான் எல்லாமே வந்தது. இந்த ஆகாஷாதி பூசாணி எல்லாம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா, இது எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்கக்கூடியது அஜ்ஞானம் தான். இந்த சம்சாரம் யாருக்கு வந்ததோ அவனை சம்சாரின்னு சொல்றது. அது யாருன்னா ஜீவன். அஜ்ஞானுடைய அந்த ஜீவன் இருக்கானே ஜீவாத்மா அஜ்ஞானி, அவன் தான் சம்சாரி. இப்ப என்ன பண்ணாக்கோ, இந்த சம்சாரியானவனுக்கு சம்சார பந்தமானது நிவர்த்தி ஆகணும்னா அதுக்கு ஒரு உபாயம் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தினாலே தத்துவானத்தினாலே இந்த அஜ்ஞானங்கிற பந்தத்துக்கு நிவர்த்தி அடைகிறோம். அதுக்கு லோக பிரசித்தமான திருஷ்டாந்தம் தமசானா இருக்கு, பிரகாசம்னா தெரியும். பிரகாசம் வந்தால் தமசு எப்படி நிவர்த்தி ஆயிடுறதோ, அதாவது தமசு இங்கேருந்து எங்கேயோ ஓடி போச்சுன்னு சொல்லக்கூடாது. பிரகாசம் ஒரு இடத்துல போட்டாச்சுன்னா அங்க இருந்து தமசு எங்க போச்சு, அப்படியே வெளியில போய் வேற எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. எங்கேயும் போலதான், நிவர்த்தி ஆயிடுச்சு. பிரகாசம் வந்த உடனே தமசு இல்லை சொல்லணும். நிவர்த்தினா இல்லை, அப்புறம் இல்லை. அதே மாதிரி இந்த தத்துவானம் வந்து கொடுத்துன்னு சொன்னால் அப்போ அந்த அஜானம் என்ன ஆகும்? இருக்காது. அப்போ அஜானம் இருக்காது. யாரும் வந்ததுக்கு அப்புறம் அஜானம் இருக்காது. இந்த அஜானம் என்ற வேலையை மேல சொல்ற பசுன்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் அனந்த கோடி சங்கையில இருந்துட்டு இருக்காங்க. அனந்த சங்கையில இருக்க ஒரு ஜீவாத்மா இன்னொரு ஜீவாத்மாவா ஆக முடியாது. எல்லாரும் தனித்தனியா இருக்கா. அப்ப இந்த ஜீவாத்மாக்களுக்குள்ள இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்காளே, ஒவ்வொன்றும் மக்கள் எல்லாத்தையும் விட பின்னமாக இருக்கு இல்லையா, பரஸ்பரம் பேதம் இருக்கு இல்லையா. இதுதான் ஜீவ பரஸ்பர பேதம்னு சொல்லுவார். இந்த பரஸ்பர பேதம் எதனால வந்தது? இந்த வித்தியாசம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் தனிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. இந்த வித்தியாசம் எப்படி வருதுன்னு சொன்னா, இந்த அஜானத்தினுடைய ஒரு ரூப ஆகாரம்னா ஸ்வரூபம், அது வித்தியாசப்படுறது. அது வித்தியாசப்படுறதுனாலே ஜீவாத்மாக்கள் வித்தியாசப்படுறப்பட்டதாக இருக்கு. இந்த ஜீவாத்மா மாதிரி அந்த ஜீவாத்மா இல்லை, அதை போல இன்னொரு ஜீவாத்மா இல்லை. ஏன்னா அஜ்ஞானம், அப்போ அஜ்ஞானம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அஜ்ஞானத்தினுடைய ஆகாரம் பேர அனந்த ஆகாரங்கள் இருக்குன்னு தெரியும். அப்பேற்பட்ட ஆகாரங்கள் சின்னமா இருக்கு. அந்த ஆகாரத்துக்கு அவித்யான்னு பேர் கொடுத்துருக்க. அதனாலதான் இந்த ஜீவாத்மாக்கள் சின்னமாக தெரியலாம். இந்த ஆத்மாக்களுக்கு ஸ்வபாவதாக எதுவும் தெரியாது. அதாவது நிஜமாவே இந்த ஆத்மா அந்த ஆத்மா காட்டிலும் வேற ஆனதுன்னு சொல்லலை, சொல்லக்கூடாது. ஒரே ஆத்மா தான், பேதம் இருக்கே இல்லை. ஆனால் பேதம் தெரியுது, தெரியுது.
தெரியறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது அந்த அதே மாதிரி இன்னொன்னு சொல்ற இந்த அஜ்ஞானத்துடைய ஆகார பேதத்தினாலே இதுவும் அஜ்ஞான ஆகாரம்தான். ஈவன் இருக்க சொல்லும் போதும் அஜ்ஞான ஆகாரம்தான், ஆனா அதுக்கு பேரு அவித்யான்னு பேரு கொடுத்திருந்தா. இப்ப சொல்லக்கூடிய அஜ்ஞான ஆகார பேதங்களுக்கு மாயான்னு பேரு கொடுத்திருக்கு. இந்த ஆகார பேதம் என்ன பண்றது, பரமேஸ்வரனிடத்திலே விவாகம் பண்ணி வச்சு விடுறது. எப்படின்னா எல்லா இடமும் ஒரே பரமேஸ்வரனா இருந்தாலும் அந்த பரமேஸ்வரனுக்குல இது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இன்னெல்லாம வந்து நிறைய பல விதமான ரூபத்துல பரமாத்மாவை காண்பிக்கிறது. ஆக அசம்சாரியான ஆத்மாவையே பரமாத்மானா சம்சாரியாகாத ஆத்மா, அப்படி அசம்சாரியா இருக்கக்கூடிய ஆத்மாவையும் இந்த மாயைங்கிறது பல ஆகாரத்துல காமிச்சு வித்தியாசப்படுத்தி காண்பிச்சு விடுறது. இப்போ இந்த அவித்யே மாயை இது ரெண்டுதான் வேதத்தை கல்பனை பண்றதுக்கு உண்டான கேதுவாக இருக்கு. இது மூலமா தான் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு, எல்லா பேதமும் இது மூலமா தான் வருது. அதனால ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி அபேதம் வாஸ்தவம் மாயையாலையும் அவித்தையாலையும் கற்பிக்கப்பட்டது வேதம் அப்படிங்கிறத இந்த 10வது ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றார். இந்த கெட்ட வழியில ஒரு குடத்தை வச்சுக்கோங்கன்னா அந்த குடத்துக்குள்ள உள்ள வெளியில ரெண்டு பக்கமும் ஆகாசம் இருக்கு இல்லையா, குடத்துக்குள்ளயும் ஆகாசம் இருக்கு, குடத்துக்கு வெளியிலயும் ஆகாசம் இருக்கு. ஆனா குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் சின்னதா இருக்கும், அதுக்கு கிராகாசம் பேரு. குடத்துக்கு வெளியில இருக்கிற ஆகாசம்னு பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு, அதுக்கு மகாகாசம் அப்படின்னு. ஆக ஒரு கிராகாசம் சின்னதா இருக்கு, மகாகாசம் பெருசா இருக்கோ இல்லையோ. அப்ப இந்த கிராகாசத்துக்கும் மகாகாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு, அது சின்னதா இருக்கு, கட அளவுக்குதான் இருக்கு, இது ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப இந்த பேதமே நமக்கு எப்படி தெரியறது, எப்படி வருது அப்படின்னு கேட்டா இது நிஜமான பேதமே இல்லை, ஒரே ஆகாசம் தான். அதுதான் மகாகாசம், அதுதான் கடாகாசம். இந்த கடங்கிற உபாதியானது வந்ததுனாலே கடத்துக்கு உள்ளே கடத்துக்கு வெளியே அப்படின்னு சொல்லி சின்னதாகவும் பெருசாகவும் நாம அந்த ஆகாசத்தை பார்க்கணும். அப்ப சின்னது பெருசு கடாகாசம் ஆகாசம் அப்படிங்கிற இந்த பேதத்தை கல்பனை பண்ணினது எதுன்னு கேட்டா நம்ம கடம் இருக்கிறத வச்சு உள்ளே வெளியேன்னு சொல்லு. அது இல்லைன்னு சொன்ன உள்ளேயும் இல்லை வெளியிலும் இல்லை, வெறும் ஆகாசம் சொல்லும். அதே இது கல்பிதமான பேதங்கிறது நமக்கு மனசுக்கு நல்லா புரியுது. அதே மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுக்கும் பேதம் கல்பிக்கப்பட்டிருக்கோ இல்லையோ, அதாவது ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறேன்னு சொல்லிக்கிறாலும் இல்லையோ, அது அதுவும் இதே மாதிரி தான். வேறையா வேறதா வேறையாத்தான் தெரியுது, ஆனா அந்த வேறையா தெரியறது இருக்கு, அது வந்து அவித்யால கல்பிக்கப்பட்ட விஷயம், அது உண்மை இல்லை. நிஜத்துல பார்த்தா ஆத்மான ஒண்ணுதான் இருக்கும், ஜீவாத்மா பரமாத்மான வித்தியாசப்படுத்துவது உபாதிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னாரும் ஜீவன இடத்துல அவித்யானது ஆகார பேதத்தை கொடுத்து அனந்த ஜீவ கல்பனம் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி பரமேஸ்வரன் எல்லாத்தையும் மாயைங்கிறது ஆகார பேதத்தை கொடுத்து பல ஆகாரத்தை கல்பனை பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த ரெண்டு இடத்தையும் ஜீவ பகுத்துவமும் கல்பித்தந்தான், பரமேஸ்வர பகுத்துவமும் கல்பித்தந்தான். ஜீவனாகட்டும் பரமேஸ்வரனாகட்டும் ரெண்டு இடத்திலுமே வேதம் கிடையாது. ஆனாவே இது வேற ஆத்மா அது வேற ஆத்மாவோ கேட்டா அப்படி கிடையாது, ஒரே ஆத்மா தான். இந்த மாயை அவித்தி இது வந்து ரெண்டையும் பிரித்து பல ரூபத்துல காண்பித்து விடுறது. இந்த பேதம் கல்பிக்காச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேதம் கல்பிக்காச்சுன்னா ஒண்ணு உயர்த்து ஒசத்தி ஒண்ணு தாழ்த்தி இந்த மாதிரிலாம் வந்துடும், நிறைய பேதங்கள் வந்துடும், அந்த பேதத்துல வந்துடும். ஆனா உற்சாகத பாவம், அதாவது பல விதமா இருக்கு ஜீவன், ஒன்னா இல்லையா. ஒண்ணு வந்து பெரிய புண்ணியவான் ரொம்ப ஒசத்தியா இருக்கு, இன்னொன்னு பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, பாவம் நிறைய இருக்கு, நடுப்புற மத்தியமா கிழவு இருக்கு, இப்படிலாம் பாக்குறக்க ஜீவாத்மாக்கள் உற்சாகத பாவமாக இருந்துட்டு இந்த பேதங்கள்லாம் அந்த ஜீவன்ல இருக்கா உபாதியில இருக்கான்னு கேட்டா வாசத்துல உபாதியில தான் இருக்கு. இருந்தாலும் அந்த உபாதியை வச்சு ஜீவனுக்கு வருது இல்லையா, அதனால இந்த உத்தாவத பாவம் அதாவது உத்தமம் மத்தியமம் அதமம் அப்படிங்கிற இந்த பாவமானது எப்படி ஜீவனிடத்துல கல்பிக்கப்பட்டிருக்கோ, இந்த ஜீவன் உத்தம ஜீவன் இந்த ஜீவன் அப்படி இல்லை அப்படின்னு பேதத்தை கல்பிக்கப்பட்டிருக்கோ, இதே மாதிரி அந்த மூணு ரூபத்துல இருக்கா நாலு ரூபத்துல இருக்காருன்னு சும்மா வச்சுப்போம்,
அதாவது மூர்த்தி திரயத்துல இவர்தான் சக்தி, அவர் அப்படி இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றார். அதாவது விஷ்ணுதான் சக்தி, பாக்கி ரெண்டு மூர்த்தி அப்படி இல்லை, சிவன் தான் சக்தி, பாக்கி ரெண்டு பேரும் அத சமானமாகாது அப்படின்னு சொல்றாரு. இதுவும் அதே மாதிரி கல்பிக்கப்பட்ட விஷயம் தான். ஜீவன் சின்ன சின்னமாக தெரியறதுக்கு காரணம் என்ன? அவித்தை தான் அப்படின்னு. இங்க ஜீவன் சின்னமாவதற்கு இந்த ஜீவன் வேற அந்த ஜீவன் வேறன்னு சொல்லி அனந்த கோடி ஜீவன்கள் வர்றதுக்கு சின்ன சின்னமா வர்றதுக்கு கேதுவானது அவித்தி. ஆனா ஒரு அவித்திய எப்படி இந்த மாதிரி பல ஜீவன்கள் தயார் பண்ணி கொடுத்தது அப்படின்னு கேட்டா, அதுக்கு சரகாரி காரணம் போட்டா வெறும் அவித்தையிலே அவித்தியக்கு சகாயம் பண்றதுக்கு வாசனை செய்கிறது. வாசனைங்கிறது பூர்வாங்க கோஜனி சம்ஸ்கார் ஜென்மாந்தரமா அந்த வாசனைங்கிறது அனுப்பிச்சு வரும். அந்த வாசனைக்கு வித்தியாசப்படும் ஆளுக்கு ஆள். ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதுகள் போன ஜென்மத்தில சம்பாதிக்க வாசனைகள், இந்த ஜென்மத்தில சம்பாதிக்கிற வாசனைகள் எல்லாம் வித்தியாசப்படும். அதனால அந்த தேசேந்திரியாவை சங்காசத்தை கொண்டு அந்த வாசனைகள் எல்லாம் வருது. அந்த வாசனைகள் சின்னமாக இருக்கிறதுனால அதோடு கூடின அழிஞ்சி பல ரூபத்தை ஜீவனுக்கு கொடுத்து அந்த ஜீவனை வெவ்வேறாக தனித்தனியாக பிரித்து காண்பிக்கிறது. ஆனா இது வாஸ்தவத்துல உண்மையிலே இது கல்பிதா கல்பிதம் தான். கேட்டுக்கும் நான் இந்த அவித்தை தான் கேட்டுவே தவிர இந்த தேவத்துக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லைன்னு, வேற ஒன்றும் இதுக்கு காரணம் கிடையாது. அப்ப திருமூர்த்தின்னு சொல்லி பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற பேதத்தை இந்த மாலை எப்படி கேட்கப்பட்டதுன்னு சொன்னா, அதுக்கும் பேதத்தை உபாதியில அதுக்கு சகாயம் பண்றதுக்கு இருக்கு. அது என்ன வேணா அந்த மாலைங்கிறது திரிகுணாத்மகமா இருக்குன்னு சாசனத்தில் இருக்கு. திரிகுணம்ங்கிறது சத்தம் ரஜஸ் தமஸ், இதுதான் மூணு குணங்கள். இந்த மூணு குணங்கள் வந்து மாயையோட சேரும்போது சத்துவகுணத்தை வச்சு ஒரு ரூபம், ரஜோகுணத்தை வச்சு இன்னொரு ரூபம், தமோகுணத்தை வச்சு இன்னொரு ரூபம், ரூபம் மூணாயி. மாயை ஒண்ணுதான், ஈஸ்வரனும் ஒண்ணுதான். ஆனா இந்த மாயையில உள்ள குணத்தை வச்சு பார்க்கும்போது இந்த குணத்தை கொண்டவராக பார்த்தா இன்னொரு குணம் இல்லை, அந்த வேற நிமிஷம் தெரியுது. இந்த குணத்தை பிரதானமா வச்சு பார்த்தா ஒரு நிமிஷம் தெரிகிறார், அது ஒரு ஆச்சாரம். இன்னொரு குணத்தை வச்சு பார்த்தா வேற இன்னொரு குணத்தை தெரிகிறார், அது இன்னொரு ரூபம். இப்படியாக பார்க்கறது பல ரூபங்கள் அந்த குணசேதத்தினால வருது. குணசேதத்தினால ஏற்பட்ட வாகனிகள் மூலமாக வருது அப்படின்னு சொல்ற இந்த குணாதி சேதத்தினால மாயவே சின்னமாயிருக்கான். சத்துவகுண பிரதானமாயா, ரஜோகுண பிரதானமாயா, சமோகுண பிரதானமாயான்னு ஒரு மாயை மூணு மாயையா ஆயிடுச்சு. இப்பேற்பட்ட பேதங்களை கொண்டு அதை உபாதியாக கொண்ட ஈஸ்வரனும் இன்னும் பின்னமாக தெரிகிறான். அதுதான் இந்த இந்த மாதிரிதான் இந்த வேறு காரணம் இல்லவே இல்லை. இதுதான் அதுக்கு சரியான காரணம். இப்ப இதனுடைய காரியத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கற மூணு மூர்த்திகள்ல, திரிமூர்த்திகள்ல ருத்ரன்னு ஒரு மூர்த்தி சொல்றோம் இல்லையா, அவரை பத்தி வர்ணிக்கிறேன். அவருடைய சரீரமானது மாயாகதம் சத்வம். அவருடைய அவருக்கு கல்பிக்கப்பட்ட சரீரமானது மாயையில உள்ள சத்துவகுணம், சத்துவகுணத்தை சரீரமாக கொண்டவர் ருத்ரன். ஆனால் தன் வேலையை பண்றதுக்கு, சம்ஹாரங்கிற தன் வேலையை பண்ணறதுக்கு அவர் தமோ குணத்தை ஆசிரியிக்கிறார். சத்துவகுணம் தான் அவருக்கு சரீரமாக இருக்கு, ஆனா சம்ஹாரங்கிற காரியம் பண்றதுக்கு தமோ குணத்தை எடுத்து பண்றார். இவர் தான் இந்த மூணு மூர்த்திகள்ல இப்படி எந்த மூர்த்தி இருக்காரோ அவருக்கு ருத்ரன் பேரு. அப்புறம் மத்த எந்த மூர்த்திக்கும் இந்த லட்சணம் வராது, ருத்ரனுக்கு மாத்திரம்தான் இந்த லட்சணம். இன்னொரு விஷ்ணு லட்சணம் சொல்ற, யாருக்கு தமோ குணம் சரீரமாக இருக்கிறது அவர் தான் பாலனம் செய்யணும் அப்படிங்கிற இந்த வேலைக்காக சத்துவகுணத்தை எடுத்துக்கிறாரோ அவர் தான் விஷ்ணு. மூர்த்தி திரைய மூன்று மூர்த்திகள்ல விஷ்ணுங்கிற மூர்த்தி இந்த மூர்த்தி தான். ஆக வேலை பார்க்கிற சரீரம் என்னமோ தமோ குணம் விஷ்ணுவுக்கு, ஆனா அவர் பண்ற வேலைக்கு எடுத்துக்கிற குணமும் தத்துவம். அங்கே ருத்ர விஷயத்துல மேல இருக்கக்கூடிய குணம் சத்து குணம், ஆனா வேலைக்கு சம்ஹாரங்கிற வேலைக்கு எடுத்துட்ட குணம் தமோ குணம். அப்படியே திரும்பி இருக்கு விஷ்ணுக்கும் சிவனுக்கும். இதே மாதிரி பிரம்மா கிருஷ்ணன் அவர் அவருடைய சரீரமும் ரஜோகுணமாவே இருக்கான், அவர் செய்யற வேலைக்கும் ரஜோகுணம் தான் இருக்கு. வேற பாத்தி எடுத்துக்க, ஆக ரஜோகுணத்தையே சரீரமாக கொண்டவர்
ரஜோகுணத்தை வச்சுட்டு தன் வேலையை பார்க்கறது. வேலைங்கிறது என்ன? உற்பத்தி, சிருஷ்டி. சிருஷ்டியை பண்றவரா இருக்கா? இப்படி இருக்கக்கூடிய அந்த மூணு மூர்த்தியில புத்தர், அதாவது பிரம்மா, அவர் தான் பிரம்மான்னு சொல்றது. பூத்தர் சொல்றார் தங்க உள்ள பிராமணரை பார்த்து, ஹே மித்ராக, இந்த மாதிரி மூணு மூர்த்திகளுடைய சொல்லிக்கணும். இதுக்கு இன்னொரு ஒரு யுக்தி வேற கொடுக்குற. இந்த திரிமூர்த்திகளை இவன் தியானம் பண்ணிக்கணுமா? தியானம் பண்ணும்போது ருத்ரனை எந்த மூர்த்தியாக தியானம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, ருத்ரனுடைய சரீரமானது சுக்ல வர்ணமாக இருக்கு. வெள்ளையா வெள்ளையா இருக்க வெள்ளையா இருக்கக்கூடிய ரூபம் பரமசிவனுக்கு. சிவனுடைய விக்கிரகம் சரீரமானது சிவன் இல்ல, விஷ்ணுவோடைய விக்கிரகம் சரீரமானது எப்படி இருக்கு? கிருஷ்ணம், கிருஷ்ண வர்ணம் கொண்டதாக இருக்கு, கருப்பாக இருக்கு, அப்படிதான் வர்ணிக்கிறார். அதாவது மகாவிஷ்ணுவை வந்து நீல வர்ணமாக, மேகசாமமாக அப்படி வர்ணிக்கிறார். அப்படின்னா அவருடைய அந்த சரீரம் சரீரமானது அந்த வர்ணத்தில் இருக்கு, அது சமோ குணத்தை குறிக்கிறது. ஆனா சிவனை வர்ணிக்கும் போது அவரை வந்து வெளுப்பா தான் வர்ணிக்கிறது, அதனால அவர் சத்துவகுணத்தை சரீரமாக கொண்டு வரணும்னு சொல்லிக்கிறது. பிரம்மாவை சொல்லும் போது ரத்த வர்ணமா சொல்லணுமா? தியானம் பண்ணிக்க வேண்டியது இந்த மூன்று கலர்ல கலருடையதாக இந்த மூன்று மூர்த்திகளை இவன் தியானம் பண்ணிக்க வேண்டியது. யாரு? உபாசகன். எதுக்காக? அவன் வந்து போகம் ஆசைத்தானா? இந்த உபாசனையானது அந்த போகம் வரத்துக்கு காரணமாக இருக்கும். மோட்சமானவன் கேட்க அதுக்கு தகுந்தா போல இந்த உபாசனை அவனுக்கு உபயோகப்படும். சுருக்கமா ஒரு சாரம் சொல்ற, இந்த வெளுப்பு சொல்றோமோ அதுதான் சௌக்கியம். சௌக்கியம்னா வெளுப்பு. வெளுப்பு சத்துவகுணத்துல சத்துவகுணத்திலிருந்து வந்தது. அதே மாதிரி ராகா ரத்தம் ரூபம், ரத்த ரூபம்னா சிவப்பு நிறம். இது எதுலேருந்து வந்தது? ரஜோகுணா, ரஜோகுணத்திலிருந்து வந்ததுதான். அப்புறம் காஷ்டியம் கருப்பு நிறம், இது எதுலேருந்து வந்தது? ரமோகுணத்திலிருந்து வந்தது. இதுதான் சுருக்கமா இங்க உள்ள நிலைமை. அதனாலதான் சத்துவகுணத்தை சரீரமாக கொண்டவர் வெறுப்பாக இருக்கார். இவன் சிவன் வெறுப்பாகவும் இல்லை, துஷ்டு வெறுப்பாகவும் இல்லை வாஸ்தவத்துல. ஆனா இவன் தியானம் பண்ணிக்கிறது அந்த ரூபத்தில் தியானம் பண்ணிக்கிறான். சிவனை தியானம் பண்ணும்போது கருப்பா அப்படியே தியானம் பண்ணிட்டான். விஷ்ணுவை தியானம் பண்ணும்போது கருப்பா நீலவேக சாமமா இருக்கா மாதிரி தான் தியானம் பண்ணுவான். தியானம் பண்றதுக்கு இப்பேற்பட்ட ரூபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வேதங்களும் ஸ்மிருதிகளும் பல இடத்துல இந்த மூர்த்திகளை பத்தி சொல்லும். ஒரு இடத்துல பார்த்தா விஷ்ணுவை வந்து சாட்சாத் பரமாத்மாவாக இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தா சிவனை பரமாத்மா அவர் தான், அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொல்லும். ஒரு சில இடத்துல பிரம்மாவை பரமாத்மான்னு சொல்லுது. இப்போ வேதம் என்ன மாற்றி மாற்றி சொல்றது, அதனுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதன் அபிப்பிராயம் இதுதான். நீங்க வந்து விஷ்ணுன்னு என்ன, பிரம்மான்னு என்ன, சிவன் என்ன பேரு மாற்றினாலும், அதுக்கு அந்த சுக்ல கிருஷ்ண ரத்த ரூபங்களை மாற்றி போட்டாலும், விக்கிரகங்கள்ல ஆகாரங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டாலும், அற தத்துவம் ஒன்னா, அது சைத்தன்யங்கிற தத்துவம் இருக்கு, அது ஒன்னா ஒண்ணுதான். அந்த ஒரே தத்துவத்தை இந்த ரூபங்களை சின்ன சின்ன ரூபங்களை வச்சு பிரிச்சு பார்க்கறதுனால சேதம் தெரியுது. ஒண்ணு அப்படி இல்லை. அதனாலதான் இது எல்லாமே பரதத்துவம். ரிசுவ பரதத்துவம் சொல்றது தப்பே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த ரூபத்தை உபலட்சணமா வச்சு பரதத்துவத்துக்கு பிராதானியம் கொடுத்து சொல்றதுனாலே அது பரதத்துவம் சொல்றதுல தப்பு கிடையாது. இதே மாதிரி பிரம்மா மூணு மூர்த்திகளும் பரதத்துவம் தான், ஈஸ்வரன் தான். இப்படியாக வேதமும் சொல்றது, மூர்த்திகளும் இப்படியேதான் சொல்றது, புராணங்களும் அப்படிதான் சொல்லுதுன்னு சார். புராணங்கள் ஆண்டாஷ்டாவது புராணங்கள் இருக்கு, ஆர்த்த பிரௌகான இத்திஹாசின்னு சொல்லிக்க வேண்டியது. இத்திஹாசங்கள் அதாவது மகாபாரதம் ராமாயணம் இப்படிலாம் இத்திஹாச புராணங்கள் எல்லாம் இருக்கு. விதிகள் கூட அங்கங்கே இந்த மாதிரி திருமூர்த்திகளை ஈஸ்வரனாக வர்ணிக்கணும். ஒரு இடத்துல ஒருத்தர் ஈஸ்வரனாக வர்ணிச்சா இன்னொரு இடத்துல ஈஸ்வரனாக பரமேஸ்வரனாக வர்ணிச்சிருக்கும். அது எப்படின்னு கேட்டால் இந்த ஏகத்தா புத்தா அந்த புராணங்கள் இத்திஹாசங்களுக்கு தெரியும். ஒரே ஒருத்தான் இந்த மாதிரி நானா விதமாக தெரியுது. அதனால பரதத்துவத்துக்கு ஒன்னா இருக்கு அப்படிங்கறத கொண்டுதான் அங்கங்கே அந்த மூர்த்திகளை எந்த மூர்த்தியை வர்ணித்தாலும் அதை பரமாத்மான்னு
அந்த புராணங்களும் இத்திகாசங்களும் நமக்கு சொல்லிடுறது. அதாவது பிரம்ம விஷ்ணுவாதி ரூபேன எது இருக்கு, ஒரே பரதத்துவம் தான் இருக்கு, பரந்தத்துவம். ஆனால் பிரம்ம விஷ்ணுவாதிகள் தான் பரதத்துவம்னு நினைச்சுக்கூடாது. பிரம்மம், பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த ரூபத்துல இருக்கிறது பரதத்துவம் தான். ஆனா இதுதான் பரதத்துவம்னு நினைச்சுக்கிறேன். அப்படின்னா இதுக்கு நான் ஒரு உதாரணம் வேணா சொல்லலாம். ரஜு வைவம் வந்து பிராந்தன் சர்ப்பமாக நினைக்கிறான், அவனுக்கு சர்ப்பம் தெரியுது, ரஜு சர்ப்பமா தெரியுது அவனுக்கு. அப்போ சர்ப்பங்கிற ரூபத்துல எது தெரியுது அப்படின்னு கேட்டா ரஜு தான் தெரியுதுன்னு சொல்லும். ஆனா ரஜு ரூபமாக அந்த சர்ப்பம் இருக்குன்னு மாத்திரம் சொல்லப்பார், தெரியுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த ரஜு தான் இருக்கு, இருக்கிறது என்னமோ ரஜு தான், அதுதான் தெரியுது. எந்த ரூபத்துல தெரியுது, சர்ப்ப ரூபத்துல தெரியுது. ஆனா எந்த ரூபத்துல இருக்கு, ரஜு ரூபத்துல தான் இருக்கு. ரூபத்துல எந்த ரூபத்துல தெரியுதோ அந்த ரூபத்துல அது இருக்கணுங்கிறத அவசியம். அதே மாதிரி இந்த பரதத்துவமானது பிரம்ம விஷ்வாதி ரூபேன தெரியுது உபாதியால. ஆனா பிரம்ம விஸ்வா இதுதான் அதனுடைய பரஸ்வரூபம்னு நினைச்சுக்கூடாது. ஏ ஆஸ்திகர்களே, இதுவே பரதத்துவமாக நினைச்சு விடக்கூடாது. இந்த ரூபத்துல பரதத்துவம் தெரியுது, அவ ரூபத்தை எடுத்துட்டு சத்தத்தை மாத்திரம் நாம புரிஞ்சுக்கணும், இதுதான் பரதத்துவம் அப்படின்னு. இந்த மூணு மூர்த்தியில ருத்ரமூர்த்தியை ரொம்ப வசத்தியா சொல்லலாம்ங்கிற, இது மூணுமே விசாரம் கிடையாது, எல்லாமே பரதத்துவம் தான். உபாதியை பார்க்கும்போது ஒண்ணு கூட பரதத்துவம் இல்லை. இருந்தாலும் இந்த மூணு மூர்த்திகள்ல ருத்ரன் வந்து மூணுல அவருக்கு ரொம்ப வசதிங்கிறார். ஏன் வசதி அப்படின்னு கேட்டா, அவர் தன்னுடைய சரீரமாக வசதியான குணத்தை வச்சிருந்தார். அவருக்கு சரீரமா இருக்கக்கூடிய இந்த சத்துவகுணம் வந்து மூணு குணங்கள்ல உத்தமமான குணமானபடியாலே அவர் உத்தமம்னு சொல்றது ஞானம், யுக்தி செய்தார் கரெக்டா. இந்த சத்தம் உத்திருஷ்டம் நிறைவேற்றி சொல்றது தெரியுமேப்பா எல்லாருக்கும். ரஜத்தை காட்டிலும், ரஜோகுணத்தை காட்டிலும், சமோகுணத்தை காட்டிலும் சத்துவகுணமானது உத்கிருஷ்டங்கிறது தெரியுமே. ஏ விவேகர்களே, இது அப்பதானே. ஏன்னு கேட்டா, நல்ல சுகமும் நல்ல ஞானமும் சத்துவகுணத்தால வருது, ரஜோகுணத்தாலேயோ தமோகுணத்தாலேயோ வராது. இது அதனாலே சுகமான ஒரு காரியத்தை பண்றதுனாலே சத்துவகுணங்கிறது சத்துவகுணங்களை விட உத்தமம். இந்த மூணு குணங்களுடைய காரியம் என்னங்கிறது வீட்டையெல்லாம் சொல்லிட்டேன். இந்த குணம் என்ன பண்ணா, அந்த குணம் என்ன பண்ணணும், அந்த காரியத்தை வச்சு பார்க்கும்போது சத்துவகுணம் ஒரு சக்தி அப்படின்னு தீர்மானம். அந்த உபாதியோட கூடின அந்த திருமூர்த்திகள்ல ருத்ரனுக்கு பரதத்துவ பிரகாசங்கிறது ரொம்ப முன்னா இருக்க மகத்தர பரதத்துவம் அவரிடத்துல ரொம்ப ஜாஸ்தி பிரதிபலிக்கிறது, அதனால அவருக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஆனா பிரம்ம விஷ்வாதி மத்த தேவதைகள் இடத்திலே அந்த பரதத்துவத்துடைய பிரகாசமானது அவ்வளவு இல்லை. அதாவது வெளிச்சம் வந்து பல இடத்துல பிரதிபிம்பமாக ஆனாலும் கண்ணாடியில பிரதிபிம்பத்துக்கும் மற்ற ஜலத்துல பிரதிபிம்பத்துக்கும் மற்ற விஷயத்துல பிரதிபிம்பத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு அந்த பிரதிபிம்பம், அந்த பிரகாசம் கொஞ்சம் ஏறத்தாழ இருக்கு. இதுல பிரதிபிம்பிச்சா நல்லா தெரியுது, முகத்தை கூட பாக்கலாமே, ஜலத்துல முகத்தை பார்த்தோம்னா என்னவா தெரியும், அது அவ்வளவு நல்லா தெரியாது. கண்ணாடியிலன்னா படிச்சுன்னு தெரியும். இந்த விதத்துல பாக்குறச்சு பரதத்துவம் அதிகப்படியாக பிரகாசிக்கக்கூடிய இடம் ருத்ரமூர்த்தி, அதனால அதை வசத்தின்னு சொல்லிக்க வேண்டியது. பிரம்ம விஷ்ணுவாதி தேவர்கள் விஷயத்துல பரதத்துவம் இருக்கு, அதுக்கு அங்கேயும் சத்தையும் விட்டு பிரகாசிக்கிறது இல்லைன்னு சொல்லல, ஆனா அவ்வளவு இல்லை, அதை விட கொஞ்சம் குறவா இருக்கிறதுனால சிவதத்துவம் ருத்ரமூர்த்திங்கிறது இது எல்லாத்தையும் கூட வசத்தியானதுன்னு நாம தீர்மானம் பண்ணிக்கலாம். 25 ஸ்லோகம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.